ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க ட்ரெயின்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது. அப்படி லாங் டிராவல் போறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப சப்போஸ் நாகர்கோயில இருந்து மும்பை வரையும் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா இந்த ஃபுல் டிராவலுக்கும் உங்களால ஃபுட்டு எடுத்துட்டு போக முடியாது வீட்டுல இருந்து. அப்படி இருக்கும் பட்சத்துல சில பேருக்கு ட்ரெயின்ல கொடுக்கற ஃபுட்டு பிடிக்கும் பிடிக்காது, சில பேரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ட்ரெயின்ல போகும்போது நான் எப்படி சார் எனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது, இல்ல நான்வெஜ் வேணும் எனக்கு பிடிச்ச நான்வெஜ் வேணும் அப்படிங்கறதுல அதை நான் எப்படி ட்ரெயின்லயே வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் உண்டு. அப்படி இருக்கிறவங்க ஒன்னு நீங்க இந்த வெப்சைட் போய்க்கோங்க, irctc.co.in அந்த வெப்சைட் போய்க்கோங்க. அப்படி இல்ல மொபைல்ல நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுட் ஆன் ட்ராக் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட யூஐ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அப்படி இல்ல நீங்க மொபைல்லயே இந்த வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். கெட் ரெஸ்டாரண்ட் ஃபுட் டெலிவர்ட் ரைட் அட் யுவர் சீட். நீங்க உங்களுக்கு பிடித்தமான உணவை ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதே புக் பண்ணிட்டு நீங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்க தேவையில்லை. உங்களுடைய சீட்டுக்கே அந்த ஸ்டேஷன், சப்போஸ் நீங்க மதுரை ஸ்டேஷன்ல எனக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோச் நம்பர், சீட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் நீங்க இங்க ஆர்டர் புக் பண்ணும்போது கொடுக்கற மாதிரி வரும். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டு தேடி அந்த டெலிவரி பர்சன் வந்து உங்க கையிலே டெலிவரி பண்ணிடுவாங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லானது. இது எப்படி நாம புக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிஎன்ஆர் நம்பர் இங்க அடிச்சு சப்மிட் கொடுங்க. அப்படி இல்ல நான் ஜஸ்ட் இதை பார்த்துட்டு தான் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ட்ரெயின் நம்பர் நீங்க இங்கே கொடுத்துருங்க. ட்ரெயின் நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த டேட்ல போர்டிங் ஆகுறீங்க அப்படிங்கிற அந்த போர்டிங் டேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு வந்து எந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு அந்த ஃபுட்டு டெலிவரி ஆகணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோயில இருந்து மும்பை சிஎஸ்டி வரையும் போகுது. இந்த இடப்பட்ட ஸ்டேஷன்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படிங்கறத நீங்க ஆர்டர் பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு மதுரையில உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மதுரை ஸ்டேஷன் ஜங்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் ஃபுட் அப்படிங்கறத கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா மதுரை ஜங்ஷன்ல என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு இங்க காட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, மக் அண்ட் பீன்ஸ், லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மதுரைக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னா 10:55 வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல எனக்கு வந்து 12:00 மேலதான், 12:00 அந்த ரேஞ்சில எனக்கு ஃபுட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் பாருங்க, திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து 11:55 வருது. சப்போஸ் எனக்கு திண்டுக்கல் ஃபுட்டு தான் வேணும், திண்டுக்கல் ஊர்ல உள்ள ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க திண்டுக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இல்ல அப்படி எனக்கு இது திண்டுக்கல் பாத்தீங்கன்னா வெஜ் தான் காட்டுது, எனக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சேலம்க்கு 3:45 வருது, அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க சேலத்துல 22 ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, இன்க்ளூடிங் உங்களுக்கு பீஸா, பிரியாணி, ஏகப்பட்ட ஃபுட்டு அவைலபிளா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெஹ்ரூஸ் பிரியாணி இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மெனு அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் இங்க வந்துடும். பாருங்க, பன்னீர் சப் பிரியாணி, அடுத்து கிளாசிக் எக் தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இப்படி ஏகப்பட்டதை வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த ஃபுட் வேணுமோ அதை நீங்க இங்க ஆட் அப்படிங்கறத கொடுங்க. ஆட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டும் இதுல பண்ணிக்கலாம், யூபிஐ மூலமாவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ரெசிப்ட் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஒன்ஸ் நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜங்ஷன்ல எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் ரீச் ஆகுதோ அந்த டயத்துல உங்களுடைய சீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுடைய ஃபுட்டு டெலிவரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த கஸ்டமர் கேருக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதனால எந்த வித டிராபேக்குமே கிடையாது. அதனால ட்ரெயினில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க இந்த irctc.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்க உங்களுடைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்க உங்களுடைய ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.